தமிழக மக்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றுவதில் முதலமைச்சர் ஸ்டாலின் அக்கறை காட்டவில்லை என தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார். இதுகுறித்து எக்ஸ் சமூக வலைதளத்தில் அண்ணாமலை வெளியிட்டுள்ள அறிக்கையில், திமுக தனது நிர்வாக தோல்விகளை மறைத்து மக்களுக்கு தேவையே இல்லாத விஷயங்களை கொண்டாடுவதை வழக்கமாக கொண்டுள்ளது. குஜராத் முதலமைச்சராக இருந்த போதிலிருந்து பிரதமர் நரேந்திர மோடி அரசியலமைப்பு சட்டத்தின் மீது அதிக மதிப்பு கொண்டவர். ஆனால் அரசியலமைப்பை ஏதோ பிரதமர் இப்போதுதான் நினைவில் கொண்டு வணங்கியிருப்பதாக முதலமைச்சர் ஸ்டாலின் குற்றம் சாட்டியிருப்பது முரணானது. பிரதமர் மோடி அரசியலமைப்பு சட்ட புத்தகத்தை தலைவணங்க செய்ததே இந்தியா கூட்டணிதான் என்றும் முதலமைச்சர் தெரிவித்திருந்தார். மோடியின் வாழ்க்கையை பற்றியும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் மீது அவர் கொண்டுள்ள மரியாதையை பற்றியும் தமிழக முதலமைச்சருக்கு நினைவூட்டுவது எனது கடமை. தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அங்கம் வகிக்கும் இந்தியா கூட்டணி நாடு முழுவதும் சந்தர்ப்பவாதிகள், வாரிசுகள், ஊழல்வாதிகள் நிறைந்த ஒரு அமைப்பாகும். லோக்சபா தேர்தலில் பாஜக தனித்து 240 தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ளது. பதிமூன்று கட்சிகளை கொண்ட இந்தியா கூட்டணியால் பாஜகவை நெருங்க முடியவில்லை. போகாத ஊருக்கு வழி தேடுவது என்ற ஒரு பழமொழி தமிழில் உள்ளது. அதுபோன்றதொரு உலகில் முதலமைச்சர் ஸ்டாலின் தனது தார்மீக வெற்றியை வைத்துக் கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். புதிய காரணங்களை கூறி விழா கொண்டாடுவதற்கு பதில் தமிழக மக்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றுவதில் முதலமைச்சர் ஸ்டாலின் அக்கறை காட்டவில்லை என்று அண்ணாமலை கூறியுள்ளார். இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.